மாற்றி மாற்றி கேள்விகள் தான் இருக்குதே ஒழிய வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைய குளிர் ஜுரத்தோடு மலேரியாவில் சரியான உணவு இருக்கணும், சரியான உடல் பயிற்சி இருக்கணும், சரியான மனநலம் இருக்கணும், சரியான சுற்றுச்சூழல் இருக்கணும். இந்த நாலு இல்லாமல் இந்த எந்த பேரிடரையும் நம்மால் எதிர்கொள்ள முடியாது. அப்போ அதற்கான ஆய்வுகள், அதற்கான முதலீடுகள், அதற்கான ஆராய்ச்சிகள், அது வணிகத்தனமாக பார்த்தாலும் நிச்சயமாக அது ஒரு ஒரு இந்த ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியை நோக்கி நம்மை நகர்த்தும் என்பதில் ஐயமே இல்லை. யூயூத்துன் அப்படின்னு ஒரு சீன பேராசிரியை, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க தான் வந்து நோபல் பரிசு மருத்துவத்துக்காக வாங்கினாங்க. 1960களில் சீனாவில் அவங்க வந்து பணியாற்றி கொண்டிருக்கும் போது நிறைய குளிர் ஜுரத்தோடு மலேரியாவில் ஏகப்பட்ட பேர் செத்து ஒழிகிறாங்க. அப்போ அந்த மாதிரி இறந்து போகும்போது சீன அரசு இதுக்கு ஏதாவது மருத்துவம் இருக்கான்னு தேடும்போது இந்த அம்மா வந்து, சீன மருத்துவம் உங்களுக்கு தெரியும், மரபு மருத்துவத்தில் நம்மை விட பெரும் முன்னோடிகளாக அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அந்த சீன மருத்துவத்தில் அங்கே ஒரு ஆயம்மா ஒருத்தம்மா ஒரு அம்மா வந்து மிக அழகாக குளிர்ந்த ஜுரத்துக்கெல்லாம் ஒரு கஷாயம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஊரெல்லாம் குளிர் ஜுரம் வந்துச்சுன்னா அங்கே போய் கஷாயம் குடித்து சரியாயிட்டு வராங்க. இன்றைக்கி நம்ம வந்து கபசுர குடிநீர் அப்படின்னு சொல்கிறோமே அது மாதிரி அந்த ஊரில் ஒரு கஷாயம். இந்த அம்மா வந்து ஒரு தாவரவியல் பேராசிரியை, அந்த அம்மா அதை எடுத்து ஆய்வு செய்யணும், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சீன அரசு ஒத்துக்கலை. இதுக்கு எந்த விதமான டாக்ஸிட்டி ஸ்டடீஸ் இல்லை, ஃபார்மகாலஜி ஸ்டடி இல்லை, எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் என்று. அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, அந்த துறையில் இருக்கக்கூடிய அத்தனை ஆய்வு மாணவர்கள், தன் உடன் பணியாற்றக்கூடிய அத்தனை ஆசிரியர்கள் எல்லாரையும் 10 நாள் அந்த கஷாயத்தை குடிக்க வச்சு அவர்களுடைய இரத்த சோதனை, திசு சோதனை வரைக்கும் செய்து அரசுக்கு அறிவித்தாங்க. எங்களுக்கு எந்த, நாங்கள்லாம் ஹெல்தி வாலண்டியர்ஸ், எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை, தயவு செய்து எனக்கு அனுமதி கொடுங்கள் என்றார்கள். சீன அரசு அனுமதிச்சு, அதனுடைய விளைவுதான் அர்டிமிசின் அப்படிங்கிற ஆன்டி மலேரியல் ட்ரக் 25 மில்லியன் மக்களை காப்பாற்றியது. அது மாதிரி எத்தனை கஷாயங்களை நம்ம வச்சுருக்கோம். கபசுர குடிநீரை பற்றி கேட்குறதுக்கு பேசும்போது எத்தனை கேள்விகள் என்கிட்ட திரும்ப திரும்ப, இதெல்லாம் என்ன கஷாயம், இதுக்கு ஏதாவது ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா, டாக்ஸிட்டி ஸ்டடி பண்ணிங்களா, ஃபார்மகாலஜி பண்ணியிருக்கீங்களா, எவிடன்ஸ் இருக்கா, இதெல்லாம் எல்லாம் எதுக்கு பேசி கொண்டிருக்கிறீங்க. மாற்றி மாற்றி கேள்விகள் தான் இருக்குதே ஒழிய வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து இதை ஆய்வு செய்வோம் என்று சொல்லலையே. இந்த சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 10 மாபெரும் ஆய்வு நிறுவனங்கள் இருக்குது. இங்கே மட்டும் ஐஐடியிலேருந்து சிஎஸ்ஐஆர்லேருந்து எத்தனை நிறுவனங்கள், எத்தனை தனியார் பல்கலைக்கழகங்கள், எவ்வளவு ஒவ்வொரு புலத்திலும் அறிவார்ந்த சமூகம் எத்தனை பேர் இருக்காங்க, ஆய்வு அறிஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்து பண்ண வேண்டாமா? ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மொடானியா, இனோவியா எல்லா நிறுவனங்களும் இங்கேருந்து கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் அதனை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஃப்ராக்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதில் இனிமேல் அவர்கள் கொண்டு வருவார்கள். அமுக்கரா இப்போ வந்து தெரப்பியூட்டிக் வேக்சினாக எஃப்டிஏ அங்கீகாரம் பெற்றுவிட்டது. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு மருந்து வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கபாக்ஸ் அப்படின்னு ஒன்று வரலாம், கபசுர குடிநீர் தெரியாது. அப்போ அவ்வளோ பேரும் அதை வந்து கைகட்டி வரைஞ்சி ரெட்டிஸ் லேபரேட்டரி தயாரிப்பாங்க, அத்தனை பேரும் நாம் எடுத்து செல்வோம். நண்பர்களே, இந்த ட்ரில்லியன் டாலர் கனவில் நிச்சயமாக ஒரு சித்த மருத்துவம் சார்ந்து, உணவு சார்ந்து, அந்த உணவு தொற்றாத வாழ்வியல் நோய்களுக்கான பல்வேறு உணவுகள் நம் சித்த மருத்துவத்தில் ஏராளமாக தமிழர் உணவில் கொட்டி கிடக்கிறது. நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு நான் படித்தேன் சித்த மருத்துவத்தில் 30 வருஷம் முன்னாடி. நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா, நல்ல மெல்லன்னொடனே அது வந்து வைரமுத்தோ மதன் கார்கியோ எழுதுனது இல்லை, யாரோ ஒரு முன்னாடி ஒரு சித்தர் எழுதுனது. அதில் மெல்ல பசியளிக்குங்கிற வார்த்தை எங்களை உறுத்தியது. அப்போ நான் வந்து ஒரு ஆய்வில் இது ஒரு அப்போ வந்து ஒரு ஆய்வுக்காக அலைந்து கொண்டிருந்த போது, ஐயா இதில் ஆராய்ச்சி செய்யலாம், மெல்ல பசி அளிக்குன்னா ஒரு சஸ்டெயின்டு எனர்ஜி கொடுக்கும் போல் தெரியுது, அப்போ மெல்ல பசி அளிக்குதுன்னா அந்த கார்போஹைட்ரேட் வந்து ஒரு அந்த அது ஒரு ஸ்மார்ட் காப்ஸாக இருக்கும் போல் தெரியுது, அரிசியில் எப்படிப்பா சுகருக்கெல்லாம் சரியாகும், எப்படி மெல்ல நீரிழிவை போகணும், ஏதோ போன போக்கில் எழுதியிருக்காங்க அரிசியில் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் திரும்ப வேண்டி கேட்டு, இல்லை சார் இந்த ஒரு பேசிக் ஸ்டடி பண்ணி பார்ப்போம், அதனோட அமைலோஸ் கண்டென்ட், அதில் உள்ள அமைலோபெக்டின் கண்டென்ட், அதில் உள்ள காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் இன்றைக்கி பண்ணுறது ஈஸி. இதே ரோடில் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்சஸில் தான் முதல் ஆராய்ச்சியை நாங்கள் துவங்கணும். எப்போ 2001 மணிச்சம்பாவை எங்களால் கண்டறிய முடியல, எது மணிச்சம்பாங்கிற ஒரு கரெக்டான எவிடன்ஸ் கிடைக்கல. ஆனால் பாரம்பரிய அரிசியை பூரா ஐயா நம்மாழ்வார் ஐயா சொல்லி, ஜெயராமன் சார்கிட்ட சொல்லி ஒவ்வொருத்தட்டையாக அரிசி வாங்கி இங்கே துங்கபத்ரா கரிக்கரையில் அரிசிக்கரா அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் பப்பட்லால் பொன்னிலேருந்து கிட்டத்தட்ட 30-35 ரகங்கள் மரபு அரிசிகளை எடுத்து பார்த்தா இந்த வெள்ளை வெளையர் பொன்னி அரிசியை விட அத்தனை அரிசியும் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருந்தது முதல் எவிடன்ஸ். அதுக்கப்புறம் 6 ஆண்டுகள் அந்த ஆய்வில் நான் இருந்தேன்.
இந்த பக்கம் டொரண்டோவில் இருந்து அந்த ஆக்லாண்ட் வரைக்கும் ஒரு ஒரு பல்கலைக்கழகமாக எடுத்து எடுத்து மரபரிசிலும் போது அவர்களெல்லாம் ஆஹா இவ்வளவு பெரிய தானியங்கள் இருக்கா, மர வரகு இருக்கா, கம்பு இருக்கா, இப்படியான நிறம் கொண்ட அரிசிகளுக்கு இதிலெல்லாம் ஆய்வு துறைக்கு நடக்கலையான்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 25 வருடம் கழித்தும் இன்னும் பெரிதாக ஆய்வுகள் அதில் நடக்கலை. அப்படியான ஆய்வுகளுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்லை என்றால் அதற்கான முறையான முதலீடுகளோ எடுத்துட்டு வந்தோம்னா இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்களை நாம் கண்டிப்பாக கட்டுப்படுத்தி வைக்க முடியும். புதிய புதிய மருந்துகளை கரோனாவுக்கும் சரி, இதுக்கு பின் வரக்கூடிய புதிய சூழல் வன்முறையினால் வர இருக்கின்ற புதிய வைரஸ் தொற்றுகளுக்கும் சரி நம்மால் செய்ய முடியும். நண்பர்களே, இவற்றுக்கு எல்லாற்றுக்கும் செய்ய வேண்டியது அறிவியல் சார்ந்து மரபை இணைத்து அதற்கான ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுமானால் அது நிச்சயமாக ஒரு நலவாழ்வை நம் சமூகத்திற்கு கொடுக்கும், கூடவே ட்ரில்லியன் டாலர் கனவை நனவாக்கும். நன்றி.